ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கனி அக்காவோட இன்டர்வியூ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அந்த இன்டர்வியூவில் அஸ்வின் அண்ட் சிவாங்கியை பற்றி சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்டர்வியூவில் குக் வித் கோமாளி ஷோவை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கனி அக்கா கிட்ட. அதுக்கு கனி அக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாம் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அதே மாதிரி தாங்க நாங்களும் குக் வித் கோமாளி ஷோவை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க கனி அக்கா. அந்த இன்டர்வியூவில் ஒரு பிக்சரை காட்டி இவங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கனி அக்கா கிட்டே சொன்னாங்க. அந்த பிக்சரில் வந்து யார் இருந்தா அப்படின்னா, நம்ம சிவாங்கி அண்ட் புகழ் தாங்க இருந்தாங்க. அது எந்த கெட்டப்பில் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஃபோட்டோஸ் வந்து ஸ்கூல் கெட்டப்பில் நம்ம சிவாங்கி வந்து நீதானே என் பொன் வசந்தம் சமந்தா கேரக்டரில் வந்து இருந்தாங்க அந்த பிக்சரில். நம்ம புகழ் வந்து மாரி படத்தோட தனுஷ் ரோலில் வந்து இருந்தாங்க. சிவாங்கி ஒரு க்யூட் அண்ட் இன்னசென்ட்டான பொண்ணுங்க. அவங்க பர்த்டேக்கு ட்விட்டர் ட்ரெண்டிங் ஆனது எல்லாமே அதை பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களோட இன்னசென்ட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அப்படின்றதாங்க எனக்கு தோணுச்சு. அஸ்வின் கூட இல்லாமல் வேறு யார் கூடவாவது பேரிங் நடந்துச்சு அப்படின்னா, நம்ம சிவாங்கி வந்து அந்த ஒர்க் ஸ்டேஷனில் இல்லாமல் எப்படியாவது வந்து அஸ்வினோட ஒர்க் ஸ்டேஷனுக்கு போயிடுவாங்களாம், விட்டே கொடுக்க மாட்டாங்களாம் நம்ம சிவாங்கி. சிவாங்கி நிறைய இன்டர்வியூஸில் வந்து அஸ்வின் டேபிளுக்கு நான் ஏன் போகிறேன் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அஸ்வின் வந்து குக்கிங் டேத்தில் பயங்கர டென்ஷனாக வந்து குக் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நான் போய் அவங்கள வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சில் பண்ணிவிட்டு வருவேன், அதுக்காக தான் மேக்ஸிமம் வந்து அஸ்வின் டேபிளுக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சிவாங்கி. சிவாங்கி நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமே வந்து பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. அக்கா இது நல்லா இருக்குல்ல, அக்கா இது நல்லா இருக்குல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலேயே தாங்க அவங்க எங்கள் செட்டோட டார்லிங் செல்லக்குட்டினே நாங்கள் கூப்பிட்டுட்ருப்போம். அடுத்து புகழை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு கனி அக்கா வந்து புகழை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்னு, புகழ் வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுங்க, இந்த குக் வித் கோமாளி ஷோவில் வந்து நான் வந்து இவ்வளோ ஜெல்லாக எல்லாருக்கிட்டையுமே பேசுகிறேன் அப்படின்னா, அதுக்கு காரணமே வந்து புகழ் தாங்க. புகழ் கூட எப்போ பேரிங் ஆனாலுமே அங்கே வந்து ஒர்க் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக நடக்குங்க. அதனாலேயே வந்து எல்லாருமே புகழ் கூட பேரிங்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். புகழ் சிவாங்கியோட அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க செட்டில். புகழ் வந்து சிவாங்கியை பார்த்து தங்கச்சின்னு சொல்கிறதாகட்டும், சிவாங்கி புகழை பார்த்து அண்ணன் அப்படின்னு சொல்கிறதாகட்டும், சப்போஸ் வந்து அஸ்வின் வந்து புகழை திட்டினாங்க அப்படின்னா, என் அண்ணனை நீங்கள் திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் கிட்டே பேசுகிறதாகட்டும், அடுத்து வந்து சிவாங்கி போங்க அண்ணன் அப்படின்னு சொன்னாலுமே சிவாங்கிட்டா நம்ம புகழ் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் படத்தில் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டை பார்க்குற மாதிரியே இருக்குங்கன்னு சொன்னாங்க நம்ம கனியக்கா. கனியக்கா கிட்ட புகழுக்கான பெஸ்ட் பேர் யார் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு ஆப்ஷன் வேறு கொடுத்துருந்தாங்க, ரம்யா பாண்டியன், பவித்ரா, தர்ஷா குப்தா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம கனியக்கா வந்து பவித்ரா தர்ஷா குப்தா ரெண்டு பேருமே சொல்லாமல் ரம்யா பாண்டியனை பிக் பண்ணாங்க. எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா, பவித்ராவை சொன்னால் தர்ஷா கோச்சிப்பாங்களாம், தர்ஷா சொன்னால் பவித்ரா கோச்சிப்பாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க கனியக்கா. இதுதாங்க அந்த இன்டர்வியூவில் வந்து இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.